ஹாய் ஹலோ கேமர்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நமக்கு இந்த ஹேண்ட் ஆஃப் ஹோப் M1887 ஒரு புது கன் ஸ்கின் நியூ ஈவெண்ட் லான்ச் பண்ணியிருக்காங்க. அந்த ஈவெண்ட்டை நம்ம பார்த்துடலாம். நம்ம அதை எடுத்து காட்டிடுறோம். அதுவும் இதில் முக்கியமான விஷயம், நமக்கு இது கம்மி டைமண்ட்ஸில் கிடச்சிருக்கு. ப்ரைஸ் போல் பார்த்துக்கோங்க. இது நமக்கு இந்த டோக்கன் தேவை, 5 டோக்கன் அவ்வளோதான். இந்த ஈவெண்ட்டு ஆல்ரெடி லான்ச் பண்ணாங்க, கோப்ரா ஈவெண்ட்லேருந்து இதுதான் லான்ச் ஆகிட்டே இருக்குது. இது கொஞ்சம் அதிகமான டைமண்ட்ஸ் கொடுங்க ஈவெண்ட்டு. நான் இதில் ஃபஸ்ட் டைம் ட்ரை பண்ணதுனால எனக்கு இது கொஞ்சம் கம்மி டைமண்ட்ஸில் கிடச்சது அதிசயம்தான். உங்களுக்கும் கிடைக்குமான்னு என்னால் சொல்ல முடியாது, பட் சிலருக்கு லக் இருந்துச்சுன்னா நிச்சயமாக 1000 டைமண்ட்ஸ்க்குள்ளே கிடைக்கும். லக்கு கொஞ்சம் ஒரு அளவு தான் இருக்குன்னா நீங்கள் ஒரு 2000 டைமண்ட்ஸாக கிடைக்கும். லக்கே இல்லைனா கண்டிப்பாக 3000 போடு. பேசிக்கிட்டே இருக்கும் போது ஃபஸ்ட்டு ஸ்பின் பண்ணேன், கிடச்சிருச்சு. இப்படி தான் கொடுத்து ஆசையை காட்டுவாங்க, அதனால தான் ஸ்பின் பண்ணேன். பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டிய மாதிரி தான் இருக்குன்னு நினைக்கிற நிலமை. ஓ, செகண்ட் ஸ்பின் வேலையை காட்டிட்டாங்க. பரவாயில்ல, நம்ம ட்ரை பண்ணலாம். இந்த டைமண்ட்ஸ் கூட கிடைக்குதானே, கிடச்சிருச்சு. 2வது ஸ்பின்னு அப்பாடா, 3 ஸ்பின் பண்ணதில் 2 தடவை இந்த டோக்கன் கிடச்சிருச்சு. பரவாயில்ல, இந்த பேராஷூட்டும் ஸ்கேட் போர்டும் கிடச்சிருக்கு. இந்த கன் ஸ்கின் நல்லா தான் இருக்குது, நான் இதை பற்றி சொல்கிறேன் உங்களுக்கு கடைசியில். ஓ, இந்த தடவை கிடைக்கல, பரவாயில்ல. ஓகே, நம்மள்ட்ட இன்னும் 600 டைமண்ட் இருக்குது, ட்ரை பண்ணுவோம். மறுபடியும்னா வாழைப்பழம் தான் நமக்கு, சரியான இதாக ஏமாத்துறாங்க. எப்பா இத்தனை கன்க்ரேட்டு கொடுக்குறாங்க. ஓகே, நம்ம இதெல்லாம் கிளிக் பண்ணி ஸ்பின் பண்ணி பார்ப்போம். ஓகே, அந்த ஃபேமஸ் மட்டும் இருக்கட்டும், அது நமக்கு தேவை. ஏன்னா ஃபேமஸ் கன் ஸ்கின்னே இல்லை, அது ட்ரை பண்ணலாம். ஓ, அரே பாய்ஸா, கிடச்சிருச்சு. இப்படி ஸ்பின் பண்ணியும் கொடுத்துட்டாங்க, 3 டோக்கன் ஈஸியாகவே கிடச்சிருச்சு. பரவாயில்ல, இன்னும் நம்மகிட்ட 500 டைமண்ட், இதில் 2 கொடுத்துட்டாங்கன்னா போதும்னு சொல்லி கிளம்பிடலாம். ஓ சரி, ஓகே, டைமண்ட் ராயில் வச்சது ஒருத்தர் தான், ஆனால் இவ்வளோ டைமண்டுக்கு ஒருத்தர் இல்லை. இதெல்லாம் ஸ்பின் பண்ணி விட்டுலாம், தேவையில்லாத பொருள்லாம். இந்த ரூல்லாம் உங்களுக்கே தெரியும், இது கோப்ரா ஈவெண்ட்லேருந்து தான் இருக்குது. நாங்கள் அப்போல்லாம் இதை எடுக்க முடில, இப்போ எடுத்ததுனால தான் இந்த வீடியோ எடுத்தோம். ஓகே, இந்த ஐட்டம்ஸ் ரிமூவ் பண்ணி ஸ்பின் பண்ணலாம். கிடைக்கே அது கொடுக்க மாட்டாங்க உடனே, அதே மாதிரி தான் கொடுக்கல. நம்ம அடுத்து ட்ரை பண்ணலாம். இன்னும் 400 டைமண்ட் இருக்குது, ஏதோ கிடைக்குமா. ஃப்ராக்மெண்ட் கொடுக்குறாங்க டே, அநியாயம்டா, ரொம்ப ரொம்ப அநியாயம். இப்படிலாம் கொடுக்கக்கூடாது. இதுக்கு ஏதோ தருவாங்களா? சூப்பர், ரீசப்ளை மேப் வந்திருக்காங்க. என்ன இது, அநியாயம் கொடுமையாக இருக்குது. ஏங்க அப்பா, எக்ஸ்பீரியன்ஸ் கார்டு 24 மணி நேரத்துக்கு, அதுவும் கொடுக்குறாங்க. 7 நாளே கொடுத்தாவது பரவாயில்ல, 24 மணி நேரம் என்னதுன்னே தெரில. ஓகே, இது ஸ்பின் பண்ணி பார்ப்போம், ஓல்டா ஏதாவது லக்கை ஏற்றிக்கலாம். வந்தாச்சு, இதை ஸ்பின் பண்ணலாம். கொடுத்துருங்கடா அப்பா, இருங்க கொஞ்சம் வெளியில் போயிட்டு வந்துட்டேன், வெளியில் லாக் அவுட் ஆகிடுச்சு. இது நாம் இந்த டெக்னிக்கை இந்த தடவை யூஸ் பண்ணி பார்க்கலாம். கேரக்டரை சேஞ்ச் பண்ணி எதுவும் கொடுக்குறாங்களான்னு, ஆடம் கேரக்டர் வைக்காதீங்க, ஈவி கேரக்டர் வச்சுப்பாங்க. ஏன்னா ஆடம் வச்சு நம்ம நிறையா தடவை வச்சு இப்படி எடுத்துருக்கோம், அதனால இந்த தடவை இப்படி ட்ரை பண்ணி பாருங்கள். கொடுக்குறாங்களான்னு பார்ப்போம், அவ்வளோதான், கொடுக்கல. என்னென்ன ஏமாற்றிட்டுருக்காங்க பாருங்க. மொதல் 3 டோக்கனை வந்து கொடுத்துட்டாங்க கம்மி டைமண்ட்ஸில், இந்த 2 டோக்கனு காலையே விட்றாங்க. நம்மளை கொடுக்க வேணான்றாங்க பாருங்க. கிடைக்கிற மாதிரியே தெரில, என்னடா இது. ஓகே, நம்ம இன்னும் 200 டைமண்ட் தான் இருக்குது, இது எப்படியே கொடுத்துருங்கடா ரெண்டத்தையும். வா அப்பா, கொடுத்துட்டாங்க 4வது டோக்கன். இன்னும் ஒரே 1 டோக்கன் தான், அது எப்படியாவது கொடுத்துருவாங்கன்னு நினைக்கிறேன். கொடுத்துடணும், கொடுத்துருங்கடா, கொடுத்துருங்கடா, இந்த ஸ்மின்லே கொடுத்துருங்க. வாய்ப்பில் ராஜான்றாங்க, பரவாயில்ல, இன்னும் ட்ரை பண்ணலாம், ட்ரை பண்ணலாம். ஒரே 1 டோக்கன் தானே, எடுத்துடலாம். கொடுத்துருங்க, கொடுத்துருங்க, கொடுத்துருங்க. வா, என்னடா இது. ஓகே, இது நம்ம லாஸ்ட்டு ஸ்பின் தான், இது இன்னும் ஸ்பின் பண்ண முடியாது. லாஸ்ட்டு ஸ்பின் தான் நினைக்கிறேன். இப்போ இது ஏதாவது பண்ணி கொடுத்துருங்கடா, இதோட அவ்வளோதான்டா, முடிச்சுக்கலாம். என்ன, ஐயோ, கொடுத்துருங்க, கொடுத்துருங்க, ஐயோ, நீங்கள் நல்லா ஏமாத்துறாங்க, கொடுக்கவே மாட்டேங்கிறாங்க. ஒரே ஒரு இது தான் இதுக்கு, இப்படி அலைய விட்றாங்களே, வரமாட்டிக்கிறாங்க. அவ்வளோதான், இன்னும் ஒரு ஸ்பின் பண்ண, அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. இனிமேல் டாப்அப் பண்ணாதான், டாப்அப் பண்ணிட்டு வந்துட்டேன் நான்.
800 டைமண்டுக்கு இப்போ டாப்அப் பண்ணியிருக்கேன். போனஸோடு சேர்த்து கிடச்சிது. சரி இது கொடுத்துருங்கடா. ஆ என்னடா இதுலையும் பிடுங்குறீங்க இப்படி, கொடுத்துருங்கடா. ஒன்றே ஒன்று தான், ஒன்றே ஒன்று தான், அதுக்காக தான் இப்படி ஏமாற்றிட்டுருக்காங்க. கொடுத்துருங்க. ஐயோ பவுண்டி டோக்கன், ஒத்தே இல்லாத பவுண்டி டோக்கன்லாம் வந்து ஏமாத்துறாங்க நம்மளை. இவ்வளோ டைமண்ட் ஸ்பெண்ட் பண்ணுறதுக்கு பவுண்டி டோக்கன் தராங்க. இத்தனை கிரேட்டா, இதுவும் எல்லாம் தீம் கிரேட்டாக அந்த அசாசின்ஸ் கேரை தவிர அசாசினா வாட்டரா அது, அது சரியாக தெரியல எனக்கு. சரிப்பா என்னென்ன பண்ணுறாங்க பாருங்க. மறுபடியுமா டே, என்னடா இது, என்ன அநியாயம்டா அதெல்லாம், கொடுத்துருங்களேன்டா. இதே கிரேட்டாக தள்ளுறாங்க நமக்கு. ஐயோ தள்ளுன்னு கரைஞ்சிருச்சு, 700 டைமண்ட் வந்துருச்சு, 890 டைமண்ட் டாப்அப் பண்ணி. ஐயோ அடே என்னடா இப்படி வருது, நீங்கள் பாருங்கள் இந்த ஒரு டோக்கனுக்காக என்னென்ன பண்ணுறாங்கன்னு. நீங்கள் இதை ட்ரை பண்ணுறதா இருந்தால் யோசிச்சு ட்ரை பண்ணுங்கள். உங்கள்கிட்ட கன் ஸ்கின் இருந்துச்சுன்னா இதுக்கு ட்ரை பண்ணாதீங்க. அதுவும் ஒன் பஞ்ச் மேன்லாம் இருந்துச்சுன்னா சுத்தமாக ட்ரை பண்ணாதீங்க, அது தேவையில்ல, ரெண்டும் ஒரே பவர் தான். ஆ அப்பாடா கொடுத்துருங்கடா, அப்பா கொடுத்துட்டாங்க. எப்படியோ நம்ம கொடுத்துட்டாங்க, கஷ்டப்பட்டு எடுத்தாச்சு. இந்த தேவையில்லாத ஃப்ராக்மெண்ட்லாம் நமக்கு தேவையில்ல, அதை சும்மா ஸ்பின் பண்ணி விடுவோம், அதுவும் கிடைக்குதான்னு பார்க்கலாம். நீங்களே பாருங்கள் எவ்வளோ டைமண்டு பிடிங்கிட்டாங்க, 1000 மேலே பிடிங்கிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அப்பா முடியல இதெல்லாம், இந்த ஈவெண்ட்டு கம்மியாக தான் கிடச்சிருக்கு, பரவாயில்ல, நிறையா பேத்துக்கு 2000 மேலே கிடச்சிருக்கு, நமக்கு 1000 1500 கிடச்சிதுன்னு நினைக்கிறேன். ஓ டோக்கன் தந்திருக்காங்க, சரி பரவாயில்ல, அது பார்ப்போம் என்ன ஆகுதுன்னு. நீங்கள் உங்கள்கிட்ட ஒன் பஞ்ச் மேன் கன் ஸ்கின் இருந்தால் நீங்கள் அதை ட்ரை பண்ணவே தேவையில்ல, ரெண்டும் ஒரே பவர் தான், அதனால் இதை ட்ரை பண்ணாதீங்க பெருசாக. உங்கள்கிட்ட கன் ஸ்கின்னே இல்லைனா ட்ரை பண்ணுங்கள், அதுவும் உங்களுக்கு லக் இருந்துச்சுன்னா கன்ஃபார்ம் இது 1000 டைமண்டுக்குள்ளே உள்ள நிறையா வாய்ப்பு இருக்குது. எனக்கு இது 1100 டைமண்டுக்கு மேலே தான் கிடச்சதுன்னு நினைக்கிறேன், சாரி அவ்வளோதான் கிடச்சிது. ஓகே இதை நாம் ஒவ்வொன்றா க்ளைம் பண்ணலாம். இப்போ பேராசூட்டு, அதுவும் இருக்கிற பேராசூட்டை தான் வந்திருக்காங்க. அதாவது பாவீங்களாடே, ஸ்கேட்போர்டு இந்த பிளாஸ்மா கன்ஸ்கின், அதுவும் தீம் கன்ஸ்கின் தான். இது நான் எடுக்கவே போகிறது தானே இந்த ப்ளூ பிரிண்ட்டு, என்ன பண்ணுறது, இப்படி தான் டாப்அப் பண்ணி எடுக்கிறேன் அந்த ஒரு ப்ளூ பிரிண்ட் வேறு. ஓ ஓகே நம்ம கன் ஸ்கின் இதை எடுக்க தான் இவ்வளோ கஷ்டப்பட்டேன். இந்த கன் ஸ்கின்னோட டிசைன்லாம் நல்லா இருக்குது, பவரும் ஓரளவுக்கு நல்லா தான் இருக்குது. அந்த ஒன் பஞ்ச் மேன் கொடுத்த கன் ஸ்கின் அதே பவர் தான், பட் இதுக்கு மூமெண்ட் ஸ்பீடு மைனஸு, அந்த கன்னுக்கு அக்யூரசி பேபி. ஆமாம் அக்யூரசி தான் மைனஸ். பா எப்படியோ கொடுக்குறாங்க, இதுக்கு எவ்வளோ டைமண்டு. ஓகே நம்ம இந்த எமோட்டை ரெண்டத்தையும் போட்டு பெருக்கத்திடலாம், எட்ட காட்டணும். இந்த ரெண்டு எமோட்டை கூட நான் ப்ரோ கேமர் வீஸில் எடுத்தேன், அதுவும் ஓரளவுக்கு லெஸ் டைமண்ட்ஸாக தான் எடுத்தேன், அதை நான் வீடியோ போட முடியாது, தேவையில்லாத வேலைன்னு தான் விட்டுட்டேன். அது உங்களை ஏமாற்றக்கூடாதுங்க, நீங்களும் அதை பார்த்து ஆசைப்பட்டு எடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு டைமண்ட் கண்டிப்பாக பிடுங்குவாங்க. அது எனக்கு மினிமம் கொஞ்சம் கம்மி டைமண்ட்ஸில் கிடச்சிது, அதனால் நான் அதை பெருசாக வீடியோ எடுக்க வேணாம்னு தான் விட்டுட்டேன். இந்த ஃபேமஸ் வந்து என்கிட்ட இல்லைன்றதுனால தான் அதை என்ன வச்சுருக்கேன், இதை ஓப்பன் பண்ணுறேன் கொஞ்ச நாள் கழித்து. இப்போ ஓப்பன் பண்ணாலும் கொடுக்க போகிறதில்ல இல்லைங்க, இது நம்ம அப்புறமேட்டு ட்ரை பண்ணோம். அந்த ப்ளூ பிரிண்ட் தான் ரெண்டு வச்சுருக்கேன், அது ஏன்னு எனக்கே தெரியல. ஓகே நம்ம இந்த பிளாஸ்மா இங்கே கீழே இருக்குது. இது என்ன டபுள் ரேஞ்சு அக்யூரசி மைனஸா, ரேஞ்சு ஓகே டபுள் ரேஞ்சு கொடுத்துருக்காங்க, டேமேஜ் கொடுத்துருக்கலாம். ஓகே நம்ம டபுள் ஷாட்கன், என்கிட்ட ஆல்ரெடி டாப்பிக்கல் ஃபேரட் இருக்குது, இருந்தாலும் இதை எடுத்தது காரணம் இதோட டபுள் ரீலோட் ஸ்பீட். அந்த ஒன் பஞ்ச் மேன் நான் விட்டுட்டேன், ரொம்ப ரொம்ப லெஸ் டைமண்ட்ஸ்லாம் நிறைய பேருக்கு என் ஃப்ரெண்ட்ஸுக்கே கிடச்சிது, நான் விட்டேன். இந்த ஒரு காரணத்தினால தான் இதை வந்தால் எடுக்கணும்னு முடிவு பண்ணி வச்சுருந்தேன், அதனால தான் இதை எடுத்தேன். ஆனால் இவ்வளோ டைமண்ட் ஆகிடுச்சு, இதுக்கு பசங்க ஒன் பஞ்ச் மேனே எடுத்துருக்கலாமோ இப்போ தோணுது, அப்போ விட்டுட்டேன் அசால்ட்டாக. என்ன பண்ணுறது எல்லாம் நேரம்தான். இந்த கன் ஸ்கின் வா வேற லெவலில் இருக்குது, எஃபெக்டிவ் நெருப்பு நெருப்பு இல்லை, பச்சை கலர் லைட்டு சேம் மாதிரி ஏதோ வந்துக்கிட்டு இருக்கு. ஓகே நம்ம இந்த டோக்கன் கிடச்சதில் அதையும் நம்ம போய் பார்த்துடலாம். எம்டன் கன் ஸ்கின் எவோ கன் ஸ்கின் நான் எடுத்தேன், அதை நம்ம அப்டேட் பண்ண முடியும்னு நினைக்கிறேன். டோக்கன் ஓரளவு இருந்துச்சு, எஸ் இருக்குது, ரெட் ஆர்ட் இருந்துச்சு. ஆ டோக்கன்ஸ் இருக்குது, 31,000 இருக்குது, அப்டேட் அப்டேட் பண்ணியாச்சு லெவல் 2. இப்போ தான் லெவல் 2 பண்ணுறேன்னு இருக்குது, என்ன பண்ணுறது இன்னும் இதெல்லாம் எவ்வளோ லெவல் 4 கொண்டு போகணும், எப்போ கொண்டு போகிறேன்னு தெரில. ஓகே அதுக்கு இல்லை அனௌன்ஸ்மெண்ட்டு பவர் கிடச்சிருச்சு. ஓகே கேஸ் அவ்வளோதான் இந்த வீடியோ,
இந்த வீடியோ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இந்த M1887 நீங்கள் எடுக்கலாமா நீங்கள் தான் முடிவு பண்ணணும். உங்கள்கிட்ட கன் ஸ்கின்னே இல்லைனா எடுங்க. மற்றபடி ஒன் பஞ்ச்மேன்லாம் இருந்துச்சுன்னா சத்தியமாக இந்த சைட்லாம் ட்ரை பண்ணிடாதீங்க. இது தேவையில்லாத வேலை தான். நான் விட்டதுனால தான் எடுத்தேன். நீங்களும் உங்களுக்கு தேவைப்பட்டால் மட்டும் எடுங்க. ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி ஹெச்டி கேமர் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். ஓகே, பாய்.